145 சங்கீதம் 18 வசனம். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். 145 சங்கீதம் 18 வசனம். 145 சங்கீதம் 18 வசனம். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். சோ ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறது அப்படின்னு ஒரு குரூப் இருக்கு, உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிறவங்க அப்படின்னு இருக்கிறாங்க. சோ ஆலயத்துக்கு போகிறவங்க, ஜபம் பண்றவங்கன்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க, உண்மையாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜபம் பண்றவங்க அப்படின்னு இருக்கிறாங்க. சோ யாருக்கு ஆண்டவர் சமீபமா இருக்கிறாரு, யாருடைய ஜப குறிப்புகளை ஆண்டவர் கேட்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா, சும்மா ஜபம் பண்றவங்க இல்லைன்னா ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறவங்கலாம் கிடையாது, உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் அப்பன்னா மாத்திரம்தான் ஆண்டவர் வந்து நம்ம சமீபத்துல வந்து நம்ம ஜப குறிப்புகள் நம்முடைய வேண்டுதல்களுக்கெல்லாம் பதில் தருவார். சமாரிய ஸ்திரீ, சமாரிய ஊரை சேர்ந்த ஒரு ஸ்திரீ, அவங்க எல்லாம் வந்து என்ன பண்ணாங்க, மலையிலே ஆண்டவரை தொழுது கொண்டு இருந்தார்கள். ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, தேவாலயத்திலே, எருசலேம் தேவாலயத்துல ஆண்டவரை தொழுது கொண்டிருந்தார்கள். அப்போ சமாரிய ஸ்திரீ வந்து ஏசாமிய பார்த்து கேட்கிறா, நாங்கெல்லாம் இந்த மலையில தொழுது கொள்ளுகிறோமே, நீங்கெல்லாம் எருசலேம் தேவாலயத்துல தொழுது கொள்ளுகிறீங்களே, அப்ப எந்த இடத்துல தொழுது கொண்டா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறா. யாரா இருந்தா மத்தவங்க என்ன சொல்லுவாங்க, சே மலையில எல்லாம் தொழுது கொள்ளுகிறது எல்லாம் வேஸ்ட், அங்கெல்லாம் நீங்க தொழக்கூடாது, சர்ச்சில் தேவாலயத்துல வந்து ஜபம் பண்ணணும், அதுதான் அங்க முக்கியம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க யாரா இருந்தாலும். ஆனா ஏசாமி பாருங்க என்ன சொல்றாரு, நீ எங்க வேணா தொழுதுக்கோ, நீ மலையில வேணா தொழுதுக்கோ, தேவாலயத்துல வேணா தொழுதுக்கோ, ஆனா ஒரு உண்மை இருக்கணும் உன் உள்ளத்துல, நீ ஜபம் பண்ணும்போது ஒரு உண்மை இருக்கணும், தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். சோ அந்த ஒரு உண்மை, அந்த ஆவி நிறைந்து அந்த உண்மையுள்ள ஒரு ஜபத்தை தான் ஆண்டவர் அங்கீகரிக்கிறார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ எந்த இடத்துல நம்ம ஜபம் பண்ணுகிறோம் அப்படின்றத விட எப்படி ஜபம் பண்ணுகிறோம் அப்படின்றதுதான் முக்கியம். எந்த இடத்துல வேணாலும் நம்ம இருந்து ஜபம் பண்ணலாம், ஆனா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு உண்மையுள்ள ஒரு ஜபம் இருக்கிறதா, அப்பதான் ஆண்டவர் சமீபமா இருப்பார். ஏன் அதிகாலைக்கு ஆண்டவர் வந்து சமீபமா இருக்கிறாரு, நாள் ஃபுல்லா நம்ம ஜபம் பண்ணாலும் ஆண்டவர் கேட்க தான் போறாரு, ஆனா இப்படி அதிகாலையில நம்ம வந்து ஜபம் பண்ணும் போது ஆண்டவர் வந்து உடனடியா கேட்டு நம்ம சமீபத்துல வந்து நமக்கு பதில் கொடுக்கிறாராம். அதனாலதான் இந்த அதிகாலை ஜபம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு வல்லமையுள்ள ஒரு ஜபம். ஏன்னா மத்த நேரம் நம்ம எப்படி ஜபம் பண்ணாலும் அதிகாலையில நம்ம தூக்கத்தை விட்டு ஆண்டவருடைய பாதத்துல முதல் முதல் நான் ஆண்டவரை தேடி அவருடைய சமூகத்துல வந்துதான் என்னுடைய மற்ற காரியங்கள் எல்லாம் செய்வேன்னு வரும்போது அந்த உண்மையை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் இன்னைக்கு இந்த அதிகாலையில் அவரை தேடி வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவர்கிட்டையும் அவர் மிகவும் சமீபமா இருக்கிறார். அதனாலதான் நம்ம வாசிக்கிறோம், கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமா இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள், அப்பதான் அவர் இருப்பாராம். அதிகாலையில் நம்ம தேடும் போது ரொம்ப சமீபமா இருக்கிறாரு. அது மாத்திரம் இல்லாம உண்மையோடு நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாக நம்ம ஜபம் பண்ணும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் சமீபமாயிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். சோ அந்த சமாரிய ஸ்திரீட்டு அதான் ஏசாமி சொல்றாரு, தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் எப்படி தொழுது கொள்ள வேண்டும், ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும், நாங்க சர்ச்சில் தாங்க தொழுது கொண்டோம், அவங்க பாருங்க இந்த இடத்துல போய் தொழுது கொள்ளுகிறாங்க அப்படின்ட்டுலாம் சொல்ல முடியாது. நம்முடைய உள்ளம் எப்படி இருக்கிறது அப்படின்னு தான் ஆண்டவர் வந்து பாக்குறாரு, சமீபமா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஆனா பாருங்க அந்த உண்மை இல்லாம நிறைய பேர் ஜபம் பண்றாங்க, உண்மையான வேதத்தை பாராமல் படித்த வேத பாரகர் பரிசேயர் இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க, அதாவது நீங்கள் உங்கள் வாயினால் என்னிடத்தில் சேருகிறார்கள், அவர்கள் இருதயமா என்னிடத்தில் தூரமா இருக்கிறது. நிறைய பேர் நம்ம உதட்டளவுல ஆண்டவரை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் பண்றோம், பாட்டு பாடுறோம், ஜபம் பண்றோம், சாட்சி சொல்றோம், செய்தி கொடுக்கறோம், இது எல்லாமே வாயினால நம்ம சொல்றோம், ஆனா உள்ளத்துல அது மாதிரி ஒண்ணுமே கிடையாது. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையான உள்ளத்துல இருந்து வரணும், உதட்டுல இருந்து வரக்கூடாது. அதான் மாயக்காரர் வந்து எப்படின்னா, தங்கள் வாயினால் என்னை துதிப்பார்கள், அவர்கள் இருதயமோ என்னை விட்டு தூரமாய் இருக்கிறது. இப்போ இருதயத்துல என்ன நினைக்கிறோம்னு யாருக்கு தெரியும், ஒண்ணுமே தெரியாது. நம்ம என்ன நினைப்போம், ஓ இவங்க எவ்வளவு அருமையா ஜபம் பண்ணி பாட்டு பாடி செய்தி கொடுத்து சாட்சி சொல்றாங்க, எவ்வளவு ஒரு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைன்னு நம்ம நினைப்போம். ஆனால் இருதயமோ தூரமா இருக்கிறது, அதை யாரால பார்க்க முடியும், ஆண்டவரால மாத்திரம்தான். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அதனால நம்ம சொல்லிக்கலாம், நாங்க மணிக்கணக்கா ஜபம் பண்ணோங்க அப்படின்னு சொல்லிக்கலாம்,
ஆனா ஆண்டவர் சொல்வாரு, நான் உன் இருதயத்தை பார்த்தேன், நீ உன் வாயினால மாத்திரம்தான் பண்ண, உன் இருதயம் தூரமா இருந்தது, அப்ப எப்படி நான் உனக்கு சமீபமாக இருக்க முடியும்? அப்போ இருதயம் ஆண்டவரிடத்தில் இருக்க வேண்டும். அதனாலதான் நம்ம வாசிக்கிறோம், சங்கீதக்காரன் சொல்றார் 34:18 நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமா இருந்து நறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களை புறக்கணியார். சோ அந்த இருதயத்திலிருந்து வரும்போதுதான் ஆண்டவர் சமீபமா இருக்கிறார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமா இருக்கிறார். வெறும் வாயினால் ஆண்டவரை எந்த அளவுக்கு நம்ம புகழ்ந்து துதித்து நம்ம ஆராதித்து நம்ம ஜெபம் பண்ணி சாட்சிகளையும் செய்திகளையும் சொன்னாலும் இருதயம் நொறுங்குண்டு இருந்தால் மாத்திரம்தான் அவர் சமீபமா இருப்பார். ஆனால் இருதயம் தூரமாக இருக்கும் போது வாயினால மாத்திரம் நம்ம ஆண்டவரை துதிக்கும் பொழுது அது நம்மளுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. எவ்வளவு நேரம் நம்ம ஜெபம் பண்ணாலும் கடைசியில அது வேஸ்டா போயிருது. அதனால இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய பாதத்துல வந்திருக்கிறோம். நம்ம உதடுகளினால் மாத்திரமல்ல, நம்முடைய இருதயமும் நொறுக்கப்பட்டு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ளும் போது ஆண்டவர் நிச்சயமாக நம் சமீபமாயிருக்கிறார். வேத பருகர் பரிசெயர்லாம் பாருங்க, ஜபம் பண்றாங்கதான், ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார்கள் தான். உண்மையாய் நோக்கி கூப்பிடுகிறார்களான்னு பார்த்தா இல்ல. ஏன் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறாங்க உண்மையா கூப்பிடலன்னு பார்த்தோம்னா, சந்தை வெளிகளிலே எல்லாரும் வந்து அவங்களை பெருசா பரிசுத்தவான்கள்னு எல்லாரும் நினைச்சுக்கணுமா, ரபி ரபின்னு வந்து அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணுமா, அதுக்காக என்ன பண்றாங்க, நீண்ட அங்கிகளை தரித்து கொண்டு சந்தை வழிகளிலே வந்து நீண்ட ஜபங்களை பண்ணுவார்களாம். ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், ஜபம் பண்றதுன்னா என்ன, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது, நீண்ட ஜபம் பண்ணுவாங்களா? அப்போ சுத்தி பாக்குறவங்க எல்லாம் நினைச்சுக்கணுமா, ஓ இவங்க இவ்வளவு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்றாங்களே, இப்படி ஜபம் பண்றாங்களேன்னு நினைக்கணுமா? சோ இந்த வேத பாரகர் பரிசேயர் ஜபம் பண்றதுக்கு நோக்கமே வந்து என்னன்னா, உண்மையாய் ஆண்டவரை நோக்கி கூப்பிடல, அவங்க ஜெபம் பண்றதுக்கு நோக்கம் என்னன்னா மத்தவங்க எல்லாம் தங்களை பார்த்து பரிசுத்தவானன்னு நினைச்சுக்கணுமா, அப்போ எப்படி ஆண்டவர் அவங்களுக்கு சமீபமாக இருக்க முடியும்? அதுக்கப்புறம் உபவாசம் பண்ணும் போது அவங்க வந்து முகத்தை வாடலாக வைத்து கொண்டிருப்பாங்களாம். அப்பதான் 10 பேர் வந்து கேட்பாங்களாம், ஐயோ நீங்க உபவாசம் பண்ணி ஜெபம் பண்றீங்களா? எவ்வளவு அந்த ஆயக்காரன் பரிசேயன் அந்த உவமையில ஆண்டவரே சொல்றாரு, வாரத்துல 2 நாள் நான் உபவாசம் பண்றேன், அதை பெருமையா சொல்லிக்கிறான், நீ 10 தடவை நான் அப்படி நான் இப்படின்னு. அது மாதிரி யாரும் கேட்கலன்னா முகத்தை வாடலா போட்டுக்கிறது, அப்பதான் 4 பேர் வந்து கேட்பாங்க, ஓ நீங்க என்ன உபவாசம் பண்ணீங்களான்னு. சோ மத்தவங்க கேட்கறதுக்காக தான் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறாங்க, மத்தவங்க தங்களை பார்த்து மெச்சிக்கணும்ன்றதுக்காக தான் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார்களே வழிய உண்மையாக நோக்கி கூப்பிடவில்லை. இன்னைக்கு நிறைய நம்ம திருச்சபைகள்லயும் இந்த சபை கூடுதல்கள் ஐக்கியங்கள் எல்லாம் இவங்களை இவங்க முன்னாடி நம்ம இப்படி பெருசா நம்மளை இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படி பண்ணணும்னு பண்ணிட்டு, ஆனா ஃபால்ஸா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், நல்லா 3 மணி நேரம் சர்ச்சில் இருந்துட்டு வந்துட்டோங்க, 2 மணி நேரம் நாங்க சர்ச்சில் இருந்து வந்துட்டோம்னா, உண்மையா நீ ஆண்டவரை நோக்கி கூப்பிடலன்னா அந்த 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ வேஸ்டா போயிடுச்சு. உண்மையாய் நோக்கி கூப்பிட்டால் மாத்திரம்தான் ஆண்டவர் சமீபமா இருக்கிறார். ஆகவே நம்முடைய இருதயத்தை ஒருமுகப்படுத்தி இந்த நேரத்துல நம்ம இந்த அதிகாலை வேளையில ஜபத்துல வரும் பொழுது உண்மையாய் ஆண்டவரை நோக்கி கூப்பிட நம்முடைய இருதயத்தை நாம் ஒருமுகப்படுத்த வேண்டும். கெட்டகுமாரன் கூட பாருங்க, தகப்பனை நோக்கி வருகிறான், ஆனா உள்ளத்துல ஒரு உண்மை இருக்குது. அவன் வந்து சும்மா ஏனோதானோன்னு, ஓ நான் இன்னைக்கு என் தகப்பனுடைய சொத்தையெல்லாம் அழிச்சிட்டேன், நைஸா என் தகப்பன்கிட்ட திரும்பியும் போய் எப்படியாச்சும் நான் போய் வீட்டுக்குள்ள உள்ள பூந்துக்கிறேன் அப்படின்னு அவன் நினைக்கல. உள்ளத்தின் ஆழத்துல ஒரு உண்மையான ஒரு ஜெபத்தோடு பாருங்க, நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய் பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரனில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். என்ன சொல்றான், நான் அவன் தான் தான் உள்ளத்துல சொல்றான், நான் என் தகப்பன்கிட்ட போவேன், உங்களுக்கு கடவுளுக்கு விரோதமா பாவம் செஞ்சுட்டேன், உங்களுக்கும் விரோதமா பாவம் செஞ்சுட்டேன், நான் வந்து உங்களுடைய பையனை நீங்க என்னை ஏத்துக்கொள்ளுகிறதுக்கு நான் தகுதியே கிடையாது, ஒரு வேலைக்காரனாவது என்னை சேர்த்துக்கொள்ளுங்கன்னு ஒரு உண்மையுள்ள உள்ளத்தோடு அவன் மனம் திரும்பி வரும்போது தகப்பன் சமீபத்தில் ஓடி வந்து அவனை கட்டி அவனை முத்தம் செய்து அவனுக்கு எல்லா தேவைகளையும் உயர்ந்த வஸ்திரங்கள், கால்களுக்கு பாதரட்சை, கைக்கு மோதிரம், கொழுத்த கன்றை அடிப்பியங்கள், கீத வாத்தியங்கள், மேளதாளங்கள் எல்லாத்தோடும் பாருங்க, ஒரு உண்மையோடு நம்ம தகப்பன் கிட்ட அணுகுனா அந்த தகப்பன் வந்து பாருங்க அந்த அளவுக்கு நம்மை ஆசீர்வதிப்பார். உலக பிரகாரமான ஒரு தகப்பனே மகன் உண்மையாக திரும்பி வருகிறான் போது அப்படி செஞ்சா, பரம தகப்பன் அதுவும் இருதயத்தை பார்க்கிறவர், இந்த தகப்பன் கூட இருதயத்தை எந்த அளவுக்கு தெரியும், முகத்தை பார்த்துதான் மனுஷன் முகத்தை பார்க்கிறான்,
கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். நம்முடைய இருதயத்துல இருதயம் வாய்னால மாத்திரம்தான் அவர்கிட்ட சேர்ந்து இருதயம் தூரமாக இருக்கிறதா, இல்லனா நொறுங்குண்ட இருதயத்தோடு அந்த கெட்ட குமாரனை போல நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம ஆண்டவரை தேடி வருகிறோமா, இல்லனா அந்த சமாரிய ஸ்திரியை போல எப்படி நம்ம தொழுது கொள்ள வேண்டும்னு ஆண்டவர்கிட்ட கேட்டு அதன்படி நாம் அப்படி நாம் அவரை தொழுது கொள்ள நாம் முயற்சி செய்கிறோமா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்போ ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறதுனா அந்த உண்மை எந்த அளவுக்கு முக்கியம்னா, ஒரே மனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், முழு இருதயத்தோடு அவரை தேட வேண்டும். இங்க பாதி அங்க பாதின்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம தேடவே முடியாது. உபாகமம் நம்ம யாக்கோபு 4:8 நம்ம வாசிக்கிறோம், தேவனிடத்தில் சேருங்கள் அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார், பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். இருமனம் உள்ளவர்களாய் நம்ம ஆண்டவர்கிட்ட வரவே முடியாது. உண்மையுள்ளவர்களாக ஒரே மனதுடையவர்களாகிய நொறுங்குண்ட இருதயத்தை உடையவர்களாக நாம் ஆண்டவருடைய பாதத்திலே நாம் வர வேண்டும். ஒருவேளை இன்னைக்கு அந்த உண்மை இல்லாதபடிக்கு நம்முடைய வேற என்னென்ன காரியங்கள் நம்மளுக்குள்ள இருக்கிறதோ, டிஸ்ட்ராக்ட் பண்ற காரியங்கள், அதை எல்லாவற்றையும் எடுத்து போட்டு ஒருமுகப்படுத்தி நம்மை நாமே ஜபத்திலே இந்த ஆண்டவரை நோக்கி கூப்பிட ஆண்டவர் நமக்கு கிருபை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ நம்ம வந்து நீ கூப்பிடும் போதெல்லாம் நான் வரத்துக்கு நான் யாரு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம்ல. ஒரு நம்ம கூப்பிட்ட உடனே ஒருத்தர் வந்துருவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது, அவங்க வேற வேலையில இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். எலியா கூட பாருங்க, அந்த பாகால் தீர்க்கதரிசிகளை எல்லாம் கிண்டல் பண்றான், அவன் சொல்றான் நீ என்ன நீ கூப்பிட்ட உடனே உன் கடவுள் காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் தங்களை கீறி கொண்டு அப்படி கூப்பிடுறாங்களா, ஆண்டவரை கொஞ்ச நேரம் இல்ல கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, ஆனா அவங்க கடவுள் வந்து என்னவா வரவே இல்லையா, பதிலே சொல்லலையா. அப்போ எலியா வந்து கிண்டல் பண்றான், ஓ ஒருவேளை உங்க கடவுள் என்ன பண்ணிருப்பாரு, பிரயாணம் பண்ணி எங்கேயாச்சும் போயிருப்பாரு, இல்லைன்னா உங்க கடவுள் ஏதாவது அலுவலாக இருப்பாரு, இல்லைன்னா உங்க கடவுள் தூங்கினாலும் தூங்கியிருப்பாரு, இன்னும் சத்தம் போட்டு கூப்பிடுங்கன்னு இன்னும் சத்தம் போட்டு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு கூப்பிட்டு பாக்குறாங்க, அவங்க கடவுள் வரவே இல்லை. ஆனா பாருங்க, எலியா கூப்பிட்ட உடனே கேட்டருளும் கேட்டருளும்னு உண்மையான உள்ளத்தோடு கூப்பிட்ட உடனே வானத்திலிருந்து அக்கினி இறங்கி பதில் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அதைதான் நம்ம உபாகமம் 4:7 வாசிக்கிறோம், நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்று இருக்கிற வேறே பெரிய ஜாதி எது. அவரை தொழுது கொள்ளுகிற போதெல்லாம், எப்பெல்லாம் தொழுது கொள்ளுகிறோமோ அப்பெல்லாம் ஆண்டவர் சமீபத்துல வராராம். உங்களுக்கு வேற வேலையில ஒரு நாளுக்கு ஒரு தடவை தான் நீ கூப்பிட்டீங்க நான் வருவேன் அப்படின்ட்டுலாம் கிடையாது. நம்ம ஒரு நாளுக்கு கண்டினியூஸா நம்ம ஜபம் பண்ணும் போதும், நம்ம நடக்கும் போதும் போகும்போதும் வரும்போதும் எப்பெல்லாம் நம்ம ஆண்டவரை நினைக்கிறோமோ அப்பெல்லாம் அவர் நம்ம சமீபத்துல வந்து நிற்பாராம். வேற யாருக்கு, வேற எந்த கடவுளாவது இப்படி செய்ய முடியுமா? பாகால் தீர்க்கதரிசியோட கடவுளுங்க செஞ்சாங்களா? கூப்பிட்டு கூப்பிட்டு பாக்குறாங்க, அவங்க வரவே இல்லை. எலியா கூப்பிட்ட உடனே ஆண்டவர் வந்துட்டாரு. அதான் பாருங்க, இவ்வளவு பெரிய ஒரு சமீபமா இருக்கிற வேற யாருக்கு ஆண்டவர் இந்த மாதிரி ஒரு கடவுள் வேற யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஆனா இதே இது பாருங்க, உண்மையாய் ஆண்டவரை நோக்கி கூப்பிடாமல் துன்மார்க்கம் உள்ளவர்களாய் நம்ம வந்து ஒரு போலித்தனமாய் ஆண்டவரை கூப்பிடும் பொழுது, நீதிமொழிகள் 15:29 வாசிக்கிறோம், துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமாயிருக்கிறார், நீதிமான்களின் ஜபத்தையோ கர்த்தர் கேட்கிறார். இந்த உண்மையுள்ள இருதயத்தோடு நம்ம ஜபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக கேட்பார். ஒரு உண்மை இல்லாத ஒரு ஜபம், ஆண்டவர் அதை கேட்கவே மாட்டார். அவர் சொல்றாரு பாருங்க, கடைசி காலத்துல கர்த்தாவே கர்த்தாவே நாங்கள் உண்மையினும் நாங்க உங்களுடைய நாமத்தை வச்சுதானே இதெல்லாம் செஞ்சோம் அதெல்லாம் செஞ்சோம்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அவங்க உள்ளத்துல பிசாசுகளை துரத்தி இருக்கிறாங்க, அதாவது அநேக அற்புதங்களை செஞ்சிருக்கிறாங்க, அநேக காரியங்களை செஞ்சிருக்கிறாங்க, வியாதியஸ்தர்களை சுகமடுத்தி இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு, அக்கிரம செய்கைக்காரரே நான் ஒரு காலம் உங்களை அறியேன். ஏன்னா உள்ளத்துல ஒரு உண்மை இல்லை, அவங்க செஞ்ச ஊழியத்துல ஒரு உண்மை இல்லை, ஆண்டவர் மீதோ ஜனங்கள் மீது இருக்கிற அன்புனால செய்யல, அவங்க செஞ்சதெல்லாம் உலக பிரகாரமான ஆதாயத்துக்காக அந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறாங்க. அந்த உண்மை இல்லாமல் இருக்கும் பொழுது அவங்க எவ்வளவு ஜபம் பண்ணினாலும், நீங்கள் மிகுதியாய் ஜபம் பண்ணினாலும் நான் கேளேன் அப்படின்றார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1:6 இந்த ஜனங்கள் எல்லாம் கைகளை விரித்து ஜபம் பண்ணுகிறார்களாம், மிகுதியாய் ஜபம் பண்ணுகிறார்களாம், மாத பிறப்புகள் ஓய்வு நாட்கள் பண்டிகை நாட்கள் இவைகளையெல்லாம் நான் அரோசிக்கிறேன், அவைகளை சுமந்து நான் இழைத்து போனேன்,
உன்னுடைய பாட்டுகளின் இரைச்சலை என்னை விட்டு நீக்கு. எவ்வளவு அருமையா பாட்டு பாடினாலும், எவ்வளவு இனிமையா கொயர், அவ்வளவு பெஸ்ட் கொயரா இருந்தாலும், ஆண்டவருடைய காதுக்கு அது இரைச்சலை போல இருக்குமா? எப்பனா நம்ம உண்மையாய் நம்ம சொல்லாம போலியான காரியங்கள் செய்யும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் நான் கேட்கவே மாட்டேன். ஆனா அந்த உள்ளத்துல உண்மையோடு, ஏன் அந்த ஜனங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணாலும் கேட்க மாட்டேன்னா, அவங்க ஜெபம் பண்ணாங்களா? சோ என்ன உண்மை இல்லாம இருந்தாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள், ஏழைகள், ஒடுக்கப்பட்டவர்கள், அவங்களுடைய நியாயத்தை எல்லாம் விசாரிக்கவே இல்லையா? அதையெல்லாம் புரட்டி போட்டு இங்க வந்து ஆலயத்துல வந்துட்டு ரொம்ப உண்மை மாதிரி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்களா? போலியான ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் தான் உள்ளத்தை பார்க்கிறார்ல, நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் நான் கேளேன். ஆகவே நம்ம ஒவ்வொரு நாளும் அதிகாலையில ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுகிறோம், காலையிலும் மாலையிலும் நம்ம அந்த ஜெபத்துல கூடுகையில நம்ம சேர்ந்து ஜெபம் பண்ணுகிறோம். ஆனா ஒன்னே ஒண்ணு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, உண்மையாய் நோக்கி கூப்பிடும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் சமீபமாயிருக்கிறார். ஆகவே நம்ம உள்ளத்துல இருக்கிற உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், ஆண்டவர் சொல்றார். நம்ம கிட்ட உண்மை இல்லாத காரியங்கள் எல்லாம் கழுவி சுத்திகரித்து உண்மையுள்ள உள்ளத்தோடு நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு சமீபமாய் வருவார், நமக்கு பதில் தருவார் என்கிற நம்பிக்கையோடு இந்த நாளுக்குள் நாம் கடந்து செல்வோம். இந்த ஆகஸ்ட் மாதத்திலும் அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம் எரேமியா 31:3, அனாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தால் உன்னை இழுத்து கொண்டேன். சோ இங்க வந்து அப்படி ஆண்டவரை உண்மையாய் நம்ம தொழுது கொள்ளும் பொழுது பாருங்க, ஆண்டவர் வந்து நம்ம சமீபத்துல வருகிறாருன்னு மாத்திரம் இல்ல, காருண்யத்தால் நம்மை அவர் சமீபத்தில் இழுத்து கொள்கிறார். இழுத்து கொண்டு நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் தருவார் என்கிற நம்பிக்கையோடு இந்த நாளுக்குள் கடந்து செல்ல கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் தந்தருளுவாராக. ஆமேன்.